ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்லைமோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் மிக்சிங் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைமோட ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ். மோஸ்ட்லி இந்த ஸ்லைம் எல்லா இடத்துலையும் 20 ரூபீஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த ஸ்லைம் வாங்கினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பாட்டிலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். வெளியேருந்து பார்க்கும்போது தண்ணியாக தெரிஞ்சு, சரி ஓபன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ பபுள்ஸ் தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பபுள்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டேன். ஏன்னா நான் இதுவரை பபுள்ஸ் வந்து ட்ரை பண்ணலை. ஸோ இந்த ஸ்லைமில் வந்து பபுள்ஸையும் ட்ரை பண்ணுவோம், ஸ்ட்ரா யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு எடுத்து எடுத்து விட்டேன். அழகாக சூப்பராக பபுள்ஸ் வந்துச்சு. பேரலோ ஸ்லைமில் கூட இந்த அளவு குவான்டிட்டியும் இல்லை, பபுள்ஸும் வரல. இதை வந்து அப்படியே கையில் வச்சு விளையாடும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப வந்து ஜாலியாக இருந்துச்சு விளையாடுறப்போ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு இதை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, சும்மா வந்து சவுண்டை வச்சு காட்டணும்னு நினச்சேன், ஸோ நான் வாய்ஸ் கொடுக்காமல் பண்ணேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பபுள்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபுள்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி வந்து கரெக்டாக விடணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கேப் இல்லாமல் பார்த்துட்டு நம்ம ப்ளோ பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே ஃப்ளோரில் போடுறேன். எந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. அப்படியே லைட்டாக ஒரு சைடு போட்டோன்னே அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் அப்படியே அதுவாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே நான் ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்லைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரா யூஸ் பண்ணி பபுள்ஸ் வந்து வச்சு பார்த்தோம், சூப்பராகவே வருது. ஸோ அதே மாதிரி இதில் கொஞ்சம் வந்து மிக்சிங் வந்து பண்ணி காட்டுவோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலில் வந்து ஸ்லைம் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நிறையா வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை இன்னும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைம் தான் வந்து கிவ் அவே வின்னர்ஸ்க்கு வாங்கலான்னு நினச்சேன், பட் வந்து கொஞ்சம் ஸ்லைம் தான் இருந்துச்சு, அதனால நான் பேரலோ ஸ்லைமே வாங்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மிக்சிங் பண்ண போகிறேன். நான் வந்து ஆடியோ இல்லாமல் காட்டுறேன், அதாவது வாய்ஸ் கொடுக்காமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஓகே, ஃபுல்லாக இப்போ பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதில் வந்து மேலே பண்ணோன்னு உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக தெரியும். நான் பண்ணுறப்போ மேலே இந்த மாதிரி பண்ணுறப்போ
இந்த மாதிரி லைட்டாக பண்ணுறப்ப அப்படியே மூவ் ஆகிற மாதிரி தெரியும் பாருங்கள். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கலர் இன்னும் சரியாக செட் ஆகலை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாஸ்டி ஆயிடுச்சு, டர்ட்டி ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து ஹேண்ட் வாஷும் பண்ணிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி டேபிளையும் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைமை பார்ப்போம், எப்படி கையில் ஒட்டுதா, அந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம டேபிளை க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப ஈஸி தான், க்ளீன் பண்ணிடலாம். ஒரு மாதிரி லைட்டாக வந்து தண்ணியில் வந்து காமிச்சிட்டு, கிளாத்தை வந்து காமிச்சிட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஹேண்ட் வாஷ் கூட நான் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்லைமை யூஸ் பண்ணி பார்ப்போம், அந்த ஸ்லைமில் வந்து விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போலாம் பார்த்தீங்கன்னா டேபிளில் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன், ஹேண்ட் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்லைம் எடுத்து பார்ப்போம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இதே கலரில், மெட்டாலிக் கலர்லேயே வந்து நிறைய ஸ்லைம்லாம் விற்கும். ஓகேவா, அதுக்கு பதிலாக நம்மளே ஸ்லைம் வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பபுள்ஸ் கூட சூப்பராக தான் வருது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கலர் பிடிச்சனால தான் அந்த கலர் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் வந்து நல்லா தான் இருக்குது. தெரியாமல் மிக்ஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சேன், பட் பார்க்குறதுக்கும் அழகாக தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம பபுள்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்ட்ரா வச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இதே வந்து உங்களுக்கு சவுண்டோட காட்டலாம் தான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதனால தான் வந்து வாய்ஸ் அந்த ஆடியோ வந்து கட் பண்ணிட்டேன். அந்த ஆடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த இதுலேயும் வந்து சூப்பராக வந்து ப்ளூ ஆகுது, பபுள்ஸ்லாம் வருது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கலர் இல்லை, சிங்கிள் கலர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம நிறையா வந்து மிக்ஸ் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது ஸ்லைமில் வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறையா ஸ்லைம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் பாக்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்லைம் ரிவ்யூ போட்டோம்னா அந்த பாக்ஸு. இதோட ஸ்லைம் பார்த்திங்கன்னா வந்து வெளியே வச்சனால அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து லைட்டாக வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்லைம் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே மாதிரி வந்து நிறைய பேர் கிவ் அவே கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணியாச்சான்னு கேட்டிங்க. எனக்கு கார்ட்போர்டும் ஸ்லைமும் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்லைம் வாங்கிட்டு கார்ட்போர்டு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவேன். ஓகேவா, கண்டிப்பாக அனுப்பிடுவேன். உங்களுக்கு வந்து ஃப்ரைடேக்குள்ள கிஃப்ட் வந்து கிடச்சிரும். இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்லைமை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஃப்ளோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணோன்னே பிடிச்சிருந்துச்சி, பட் பார்த்திங்கன்னா அதோடய குவான்டிட்டி என்னமோ எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதோடய டெக்ஸ்சரும் கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ இதில் வந்து பபுள்ஸ் வந்து வச்சு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மிக்ஸிங் வீடியோ, ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணுற வீடியோ நிறையா போடலாம். ஓகே, இன்னும் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.